ஹாய் அன்பா. ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா குங்குமம் மேகசினில் வந்து நம்ம நெல்சன் அண்ணன் கொடுத்த இன்டர்வியூ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நேற்றே நம்ம அதை படிச்சுட்டு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம். பட் அந்த வீடியோவில் வந்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு, அதனால் நேற்று நம்மளால் அப்லோட் பண்ண முடியலை. ஒன்றும் இல்லை, மைக்கில் வந்து இது பேட்டரி போச்சு. ஸோ அதனால் ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை, வீடியோ மட்டும் தான் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நேற்று போஸ்ட் பண்ண முடியலை. ஸோ மறுபடியும் இன்றைக்கி உங்ககிட்ட அதை வந்து ஒரு வீடியோ பண்ணி அதை ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு அதனால தான் லேட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம நெல்சன் அண்ணன் இன்டர்வியூவில் என்ன கேட்டிருந்தாங்க, அந்த அவர் என்ன பதில் சொல்லியிருந்தார், பீஸ்ட்டை பற்றியும் தளபதியை பற்றியும் என்னெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பார்த்துடலாம். ஃபஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, யார் இந்த நெல்சன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நெல்சன் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் கேள்வி ஈஸியாக கேட்டிங்க, ஆனால் இதுக்கு பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் நெல்சன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு படம் பண்ணக்கூடிய ஒரு டேரக்டர், அவ்வளோதான், மித்தபடி பெருசாக ஒன்றும் கிடையாது. அந்த 80s 90s கிட்ஸோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கூல் அப்படின்னு ஒன்று முடிஞ்சவொடனே அவங்க மைண்டில் இருக்கிறது காலேஜ் அப்படின்னாலே வந்து இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும்தான். ஸோ அப்படி தான் நானும் சுற்றிட்டுருந்தேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து என்னை விஸ்காமில் சேர்த்து விட்டாங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ நிறைய மேடை நாடகங்கள், நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கெலாம் வந்து கதை பண்ணிட்டுருப்பாரு. அண்ட் அம்மா வந்து அவங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலியில் நான், என்னோடய ஒய்ஃப், அண்ட் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க, அண்ட் என்னோடய பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு ஜாலியான ஒரு குடும்பம் தான் எங்களோட குடும்பம். ஸோ இதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நெல்சன் அப்படிங்கிற ஒரு ஆள். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா என்னோட விஷயத்தில் வந்து ஏதோ தப்பாக முடிவு பண்ணிட்டோமோ, விஸ்காமில் அவனை சேர்த்து விட்டோமோ சொல்லிட்டு பல சமயம் வந்து வருத்தப்பட்டு இருந்தார். பட் ஆனால் கோலமாவு கோகிலா அப்படின்ட்டு ஒரு படம் எடுத்து அது ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து அவர் முகத்தில் வந்து ஒரு சந்தோஷமே தெரிஞ்சுது. ஸோ அந்த வருஷமே அவர் இறந்தும் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நெல்சன் சொல்லியிருந்தார். அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறது ஒரு திறமை அப்படின்னா, ஒரு ட்ரெண்டையே உருவாக்குறது வந்து அதை விட பெரிய திறமையாச்சு, அது எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் எதையுமே வந்து ட்ரெண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணுறதில்லை, நார்மலாக பண்ணுற ஒரு விஷயத்த கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறது தான் இப்போ ட்ரெண்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து டாக்டர் டைமில் பார்த்தீங்கன்னா கொரோனாவில் எல்லாம் மாட்டிக்கிட்டு எல்லாம் சோகமாக இருந்தோம். ஸோ அந்த டைமில் ஒரு ஜாலியாக ஒரு பாட்டு பண்ணலாம், ஒரு ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் ஒன்று ஆரம்பித்து வச்சோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே எங்கள் அடையாளமாக மாறும்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அடுத்து ஏன் பீஸ்ட் இந்த ஒரு பெயர் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு அவர் சொன்னது வந்து, இந்த மாதிரி டாக்டர் படம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த கொரோனா லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டோம் இல்லையா, ஸோ அதனால் அந்த ஒரு கேப்பில் வந்து புதுசாக ஏதாவது கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு ஸ்கிரிப்ட் பண்ணேன். ஒன்று வந்து ஒரு மாஸ் ஹீரோக்கான ஒரு படம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு நியூ ஃபேஸஸ் வச்சு பண்ணுற மாதிரியான ஒரு கதை, ரெண்டு கதை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாஸ் ஹீரோக்கான படம் வந்து நம்ம விஜய் சாரை வச்சு மட்டும்தான் பண்ணணும், ஏன்னா அந்த கதையை வந்து அவர் மைண்டில் வச்சு தான் பண்ணேன். ஸோ அவர் ஓகேனா மட்டும்தான் இந்த ஒரு படம் பண்ணணும், இல்லை அப்படின்னா இன்னொரு ஸ்கிரிப்டை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். ஸோ விஜய் சார் ஓகே சொன்னால் மட்டும்தான் இந்த ஒரு கதை பண்ணணும், இதை வந்து வேறு எந்த ஹீரோ வச்சுமே பண்ணக்கூடாது, ஏன்னா இது அவர் மட்டும்தான் பண்ண முடியும், அந்த மாதிரியான ஒரு கதை தான் இந்த ஒரு பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தார். நான் நினச்ச மாதிரியே சாரும் ஓகே பண்ணிட்டாரு. ஸோ அதனால் இந்த ஒரு படம் வந்து டேக் ஆஃப் ஆச்சு. அவர் இல்லை அப்படின்னா இந்த ஒரு படம் வந்து நான் யாரை வச்சும் பண்ணியிருக்க மாட்டேன், இந்த ஸ்கிரிப்டை தூக்கி ஓரமாக வச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா இது வந்து ஒரு மாஸ் ஹீரோவை எப்படி ராவாக காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுக்க முழுக்க அவர் மைண்டில் வச்சு நினச்சி எழுதின ஒரு கதை அப்படிங்கிறதுனால இந்த படத்துக்கு வந்து அவரை தவிர வேறு யாருமே சூட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அடுத்து விஜய் சார் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணீங்க, ஸோ அவர்கிட்ட கதை சொன்ன விஷயத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நெல்சன் என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகரை நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னா வந்து அது விஜய் சார் மட்டும்தான். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க அவரை பார்க்க முடியாது, மீட் பண்ண முடியாது, அவர்கிட்ட கதையெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவர் தான் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அவர்கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணேன், ரெண்டு நாள் தான் வந்து நான் ட்ரை பண்ணேன், உடனே அவர்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு, போய் கதையும் சொன்னேன், அவருக்கும் பிடிச்சி போய் ஓகே பண்ணிட்டாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் மாதிரி ஒரு சிம்பிளான ஹம்பிளான ஒரு ஆளை வந்து நீங்கள் அங்கே எங்கேயுமே பார்க்க முடியாது, யாரை பற்றியும் தப்பாக கிசு கிசு பேச மாட்டார். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஹம்பிளாக வந்து இருக்கக்கூடிய ஒரே ஆள்னா அது நம்ம விஜய் சார் தான். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட வந்து ஒரு குழந்தைத்தனம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், அதை நீங்கள் எப்போவுமே பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஷேர் பண்ணியிருந்தார். அடுத்து சன் பிக்சர்ஸோட வேலை செஞ்ச அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் விஸ்காம் முடிச்சு இந்த மாதிரி டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ சன் டிவி அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தெரிஞ்சது. ஏன்னா கலாநிதி மாறன் சார் வந்து எப்படி இவ்வளோ கோடி மக்களை வந்து அவரோட சன் டிவி மூலமா கட்டி போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக தெரிஞ்சாரு. ஸோ அவர் மீட் பண்ணணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் வந்து கனவாக இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கதையை வந்து அவங்க கேட்குறதுக்கு அவங்களே தயாராக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம கலாநிதி மாறன் சார் அண்ட் விஜய் சார் ரெண்டு பேருமே உட்காந்து ரெண்டு மணி நேரம் என்னோட கதையை கேட்டாங்க. ஸோ நான் கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த படம் நடக்குதோ இல்லையோ எனக்கு இந்த ஒரு மொமெண்ட்டே வந்து லைஃப் டைம் மெமரி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அவங்க ரெண்டு மணி நேரம் கதை கேட்டு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே சமயம் வந்து படத்துக்கு என்ன தேவையோ அந்த பட்ஜெட்டை வந்து நான் கேட்காம அள்ளி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் தான் வந்து கலாநிதி மாறன் சார் அண்ட் காவியா மேடம் கலாநிதி மாறன் சார். ரெண்டு பேருமே வந்து இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸோட ஓனர் அப்படிங்கிற மாதிரி, இவ்வளோ பெரிய ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே காட்டிக்க மாட்டாங்க, அவ்வளோ ஜாலியான ஒரு டைப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு வந்து கொடுத்து தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நெல்சன் ஷேர் பண்ணியிருந்தாரு. அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நெல்சன் அனிருத் அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் சொன்ன விஷயம் வந்து, நாங்கள் ரெண்டு பேருமே வந்து பல வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதுதான் வந்து சினிமாலையும் இப்போ கை கொடுத்துட்டு இருக்குது. ஸோ எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அனிருத்துக்கு நல்லாவே தெரியும். நானுமே வந்து அவர் கொடுக்குற பாட்டில் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி மாற்றுங்கன்னு சொல்லலாம் அதிகமாக கரெக்ஷன் சொல்லவே மாட்டேன். அவருக்கே எனக்கு என்ன வேணும் தெரியும்,
தெரியறதுனால அவர் வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாரு. அண்ட் பீஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஜாலியோ ஜிம்கானா அண்ட் அரபி குத்து தவிர இன்னொரு பாட்டும் இருக்குது. ஸோ அது வந்து படத்தோட கதையோடய வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ நாங்கள் எதுவுமே வந்து ட்ரெண்ட் உருவாக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுறதில்ல, பட் நாங்கள் பண்ணுற விஷயம் வந்து அதுவே ட்ரெண்ட் ஆயிரு. அரபி குத்துலாம் பார்த்தீங்கன்னா இப்போ 200 மில்லியனுக்கு மேலே வியூஸ் போகணும்னு சொல்லி நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அடுத்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஒரு டேரக்டரோட ஒரு அதிகபட்ச ஆசையை வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு டாப் ஹீரோ ஒரு மாஸ் ஹீரோட ஒரு படம் பண்ணிடணும், அதுதான் வந்து அதிகபட்ச ஆசையாக இருக்கும், அது நீங்கள் பண்ணிட்டீங்க, உங்களோட அடுத்த டார்கெட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து அப்பா கூடன்னு சொல்லாமல் அவர் படுத்த படுக்க ஆகிட்டார். ஸோ அதனால் நான் தான் வேலைக்கு போயிட்டு வந்து குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ இந்த நிலமை வந்து நாளைக்கு என் குடும்பத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் அடுத்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து பார்த்து பார்த்து பத்திரமா தான் எடுத்து வச்சேன். ஸோ அப்படி தான் மீடியா, அதுக்கப்புறம் இப்போ சினிமாவும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கணும், என்றைக்குமே இந்த மாதிரியான ஒரு கஷ்டம் படக்கூடாது. ஸோ என்னோட குடும்பத்தோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் நான் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னை நம்பி காசு போகிற ப்ரொடியூசரை வந்து என்றைக்குமே ஏமாற்றக்கூடாது. ஸோ அவங்களோட நம்பிக்கையை வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அதுவும் தான் என்னோட ஒரு குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி நம்ம நெல்சனை சொல்லியிருந்தார். அடுத்து ஹீரோயின் பூஜா கிட்ட என்ன உங்கள் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டீம் பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஹீரோயின் பூஜா கிட்டே அப்படிங்கிறவங்க நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் மட்டும் தான் பார்க்க முடியும், பட் ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து டோட்டலி அவங்க வேறு. அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ குழந்தைத்தனமான ஒரு ஆள் தான். ஸோ ஒரு சீனுக்கு முன்னாடி இந்த டைலாக் வந்து குழந்தை மாதிரி வந்து மனப்படம் பண்ணிட்டு இருப்பாங்க கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எங்கள் டீமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு டீம், ரெடின் கிங்ஸ்லி, யோகி பாபு, அந்த கிளி, மாகாளி, ஸோ எல்லாருமே எல்லாத்தோட பேரையுமே சொல்லிட்டு, டெக்னீஷியன்ஸும் பார்த்தீங்கன்னா அன்பரிவ் மாஸ்டர், நம்ம கிரண், ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே பேச சொல்லிட்டு, ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு இந்த ஒரு படத்துக்கு வந்து உழப்ப போட்டுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அடுத்து பீஸ்ட் ஆடியன்ஸுக்கு என்ன கொடுக்கும் அதை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக தான் சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு அவர் சொன்ன விஷயம் வந்து, நானும் சன் பிக்சர்ஸ் விஜய் சார் மூணு பேரும் சேர்ந்தால் எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமோ, என்ன மாதிரி ஒரு படம் வந்து எங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு படமாக இது இருக்கும். ஜாலி ப்ளஸ் ஆக்ஷன் எல்லாம் கலந்த ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ 100% நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக வந்து தேட்டர் விட்டு போவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கேட்டிங்கள, ஸோ எக்ஸ்க்ளூசிவாக சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து நம்ம சாரோட பேர் வந்து வீரராகவன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அடுத்து லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், தலைவர் 169 பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்குது. ஸோ இதுக்கு மேலே அதுவுமே அதை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ சின்னதாக ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வந்து கான்செப்ட் வீடியோ நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்னா, இந்த ரெண்டு பசங்க நெல்சன் அனிருத்துக்கு மத்தியில் வந்து நம்ம தலைவர் மாட்டிக்கிட்டாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் அந்த வீடியோ பண்ணோம். ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குது. ஸோ இப்போதைக்கு இது போதும், இதுக்கு மேலே எதுவும் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு இன்டர்வியூ வந்து முடிச்சிட்டாரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம நெல்சன் திலீப் குமாரானே வந்து குங்குமத்துக்கு கொடுத்த பேட்டியில் வந்து சொன்ன எல்லா விஷயமே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ பீஸ்ட்டை பற்றியும் அந்த தளபதி பற்றியும் அவர் சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து இந்த ஒரு வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்து இன்னொரு சொல்லுங்கள், நம்ம டேக் கேர், பாய்.